திட்டங்களை அறிவிப்பது மட்டும் அரசின் கடமையல்ல. அவற்றை சரியாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதுவே உண்மையான மக்கள் நலத்திட்டங்கள் என தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கடந்த மே 7 கொரோனா 2வது அலையின் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பதவியேற்றார். கொரோனாவை கட்டுக்குள் வைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. வார்ரூம் மூலம் மருத்துவமனைகளின் படுக்கை வசதிகளை மக்கள் தெரிந்து கொள்ள வழிவகுத்தது என தொழில்நுட்ப உதவியை சரியாக பயன்படுத்தி பல திட்டங்களை வகுத்தார். அரசு அறிவிக்கும் திட்டங்களின் நிலையை கண்காணிக்கும் வகையில் மின்னணு பலகை திட்டத்தை தொடங்க உள்ளார். அதன்படி தனது அலுவலகத்தில் இருந்தே அனைத்து திட்டங்கள் அறிவிப்புகளின் நிலையை கண்காணிக்க இயலும். கடந்த செப்டம்பர் மாதம் துறை செயலாளர்களுடனான கூட்டத்தில் இந்த திட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார். இந்நிலையில் இத்திட்டத்தை முதலமைச்சர் தொடக்கி வைக்கிறார். அரசு அளித்த வாக்குறுதிகள், வெளியிட்ட அறிவிப்புகள், பணிகளின் முன்னேற்றம் குறித்த அனைத்து தகவல்களும் இதில் இடம்பெறும். இவை தவிர வருங்கால திட்டங்களின் தகவல்களும் இந்த மின்னணு பலகையில் இருக்கும். இதன் மூலம் தமிழ்நாட்டின் மூலையில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் நடைபெறும் திட்டம் குறித்து கூட முதலமைச்சரால் உடனடியாக அறிந்து கொள்ள முடியும். பிரதமர் அலுவலகத்திலும் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களிலும் இதேபோன்று மின்னணு பலகை திட்டம் நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.